ஹலோ டேயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு ட்விட்டரில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து ரிக்வஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தமிழகத்தில் வந்து கொரோனா பேண்டமிக் சிவியராக இருக்கிறதுனால தேதி குறிப்பிடாமல் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதை பல்வேறு தரப்பிலும் அதாவது மாணவர் தரப்பிலும் பெற்றோர் தரப்பிலும் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் வந்து தள்ளி போகாமல் ஒன்று எக்ஸாமை வந்து மிக விரைவாக வைங்க அதர்வைஸ் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கையும் ஆல்ரெடி வைக்கப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு நிறைய மாணவர்கள் வந்து ட்வீட் பண்ணிகிட்டே வர்றாங்க டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள் இந்த கொரோனா பேண்டமிக்கில் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இறந்துருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் எங்களால் வந்து பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண பண்ண முடியாது எனவே வந்து ஒரு கைண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் நாங்கள் பப்ளிக் எக்ஸாமாக கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னும் சில மாணவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தா பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழகத்தை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இப்போதைக்கு வந்து கொரோனா பேண்டமிக் குறைஞ்ச பிறகு பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க கொரோனா பேண்டமிக்கோட சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் எப்படி போதோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் இருக்க போகுது இன்றைக்கி வந்து தமிழகத்தோட கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா கடந்த பல மாதங்களுக்கு பிறகு தமிழகம்தான் கோவிட்ல வந்து இந்தியாவிலேயே அதிகம் பாதித்த ஒரு எண்ணிக்கையில் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா குஜராத்து டெல்லி மகாராஷ்டிரா கர்நாடகா கேரளாவை பின்னுக்கு தள்ளி தமிழகமானது இன்றைக்கி வந்து கோவிட் பாசிட்டிவ் கேசஸில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது அதனால் வந்து ஏற்கனவே வந்து நம்ம தமிழக முதல்வரும் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கொரோனா பேண்டமிக் குறைஞ்ச பிறகு தான் பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும் மேபி ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளே எப்படி சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மாணவர்களுக்கு உறுதியான அறிவிப்பை அறிவிப்பாங்க ஓகேங்களா இப்போதைக்கு நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்காக தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தமிழக அரசு வந்து உங்களுக்கு ஃபேவரான பதில் வருதா இல்லை பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பானு வருதான்ட்டு கொஞ்சம் இருந்து பாருங்கள் ஏன்னா எல்லாமே வந்து அஃபீஷியல் நியூஸ் ஒன்று எல்லாம் ரிக்வஸ்ட் கொடுக்குறது எல்லாமே வந்து கேஷுவலாக ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் சிஎம் கொடுப்பாங்க பள்ளிக்கல்வி அமைச்சர் கொடுப்பாங்க யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து யார்ட்ட ரிக் வந்து கொடுத்தா சக்ஸஸ் சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து எல்லாம் ரிக்குவஸ்ட் கொடுப்பாங்க இது ஒரு வகையில் ஸ்டூடெண்ட்ஸுடைய மன அழுத்தம் அவங்களுடைய உண்மையிலே கொடுக்குறாங்க ஏன்னா எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ட்விட்டரில் போடும்போது அது பொய்யாக இருக்க வாய்ப்பில் அவங்களுடைய சுச்சுவேஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மனநிலையில் அது தான் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் இருந்தாலும் ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ங்கிறது உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஃபியூச்சர் தமிழக அரசு மாணவருடைய நலங்கிறது நல்ல முடிவை அறிவிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை பஸ் தேங்க்யூ